ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் காலமும் வேலையும் சாப்பிட்லாம் சம் போட போகிறேன். எங்களோட டிஎன்பிசி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஎன்பிசி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் காலமும் வேலையும் சாப்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சாப்டர் வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து ரெண்டு கொஸ்டின்ஸ் வரும். சம்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சம் வந்து, ஏ என்பவர் ஒரு வேலையை 8 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 10 நாட்களிலும் செய்து முடிப்பார்கள் எனில் இவ்விருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து முடிக்கும் காலம் என்னன்னு கேட்குறாங்க. ஏங்கிறவங்க ஒரு வேலையை 8 நாளில் செஞ்சு முடிப்பாங்களாம், பிங்கிறவங்க ஒரு வேலையை 10 நாளில் செஞ்சு முடிப்பாங்களாம். அப்படி செஞ்சாக்கா ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை வந்து எத்தனை நாளாக செய்வாங்க? இதான் வந்து கொஸ்டின். என்னென்னாக்கா, ஏங்கிறவங்க ஒரு வேலையை 8 நாளில் செய்வாங்க, பிங்கிறவங்க ஒரு வேலையை வந்து 10 நாளில் செய்வாங்க. இதான் வந்து சம்மு. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரெண்டு பேர் சேர்ந்து செஞ்சால் அந்த வேலையை வந்து எத்தனை நாளில் செய்வாங்க? ஃபஸ்ட்டு நம்ம வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள மொத்த வேலையும் ஒரு நாள் வேலையும் கண்டுபிடிச்சிப்போம். ரெண்டு பேரோட ரெண்டு பேர் செய்கிற மொத்த வேலையை கண்டுபிடிச்சோம்னாக்கா, மொத்த வேலை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ரெண்டுத்துக்கும் வந்து அவங்க கொடுத்துருக்குற ரெண்டுத்துக்கும் வந்து எல்சிஎம் எடுத்துக்கணும். எல்சிஎம் எடுத்தோம்னா 2 10 4 2 8 40 வரும். மொத்த வேலை பார்த்தோம்னாக்கா ரெண்டு பேருக்கும் உள்ள மொத்த வேலை வந்து 40. அப்போ ரெண்டு பேரும் ஒரு நாள் வேலை கால்குலேட் பண்ணுவோம். ஒரு நாள் வேலை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா, நம்ம கண்டுபிடிச்ச மொத்த வேலையை அவங்களோட அந்த ஒரு நாளைக்கு ஒரு வேலையை எத்தனை நாளைக்கு செய்கிறாங்களோ அதெல்லாம் டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஒரு நாள் வேலை கிடச்சிரும். அப்போ 5 இங்கே வந்து 4, 8 40 4 10 40 இதுதான். அப்போ நம்ம கண்டுபிடிச்சோம்னா ரெண்டு பேரோட ஒரு நாள் வேலை கிடச்சிரும். அவங்க என்ன கேட்டுக்காங்கன்னா, கொஸ்டின்னு, ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சால் அந்த வேலையை எத்தனை நாளில் செய்வாங்க அப்படின்னு. மொத்த வேலை இது, ரெண்டு பேரோட ஒரு நாள் வேலை இது. ஏயோட ஒரு நாள் வேலை 5, பியோட ஒரு நாள் வேலை 4, மொத்த வேலை 40. அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சா அப்படின்னாக்கா, இப்போ ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு செய்கிற வேலை உள்ளது 9 வேலை. ஒரு நாளைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு செய்கிற வேலை 9 வேலை செய்வாங்க. ஒரு நாளைக்கு 9 வேலையை செஞ்சாங்கன்னா அந்த 40 வேலையை எத்தனை நாளைக்கு செய்வாங்க? இதுதான் வந்து கொஸ்டின். அப்போ 40 இஸ் டிவைடட் பை 9. இது எப்படி போட்டிருக்கேன்னா, ஒரு நாளைக்கு 9 வேலையை செஞ்சாங்கன்னா மொத்த வேலை 40. அப்போ இந்த 40 வேலையை எத்தனை நாளில் செய்வாங்க? ஒரு நாளைக்கு 9 வேலை செஞ்சாங்கன்னா 40 வேலையை 4 9 36 பேலன்ஸ் 4 இஸ் டிவைடட் பை 9 நாட்கள். ஆன்சர் வந்து 4 4 பை 9 நாட்கள். இதுதான் வந்து ஆன்சர். ஆப்ஷன் பியில் இருக்குது. என்னக்கா, ஏங்கிறவங்க ஒரு வேலையை வந்து 8 நாளில் செய்வாங்க, பிங்கிறவங்க அதே வேலையை பார்த்தோம்னா 10 நாளில் செய்வாங்க. செஞ்சாங்கன்னா ஏயும் பியும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க? இதுதான் வந்து கொஸ்டின். ஏங்கிறவங்க ஒரு வேலையை 8 நாளில் செய்வாங்க, பிங்கிறவங்க ஒரு வேலையை 10 நாளில் செய்வாங்க. நம்ம இதுலேருந்து வந்து மொத்த வேலை வந்து ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணிக்கணும். மொத்த வேலையை கால்குலேட் பண்ணுறதுக்கு அவங்க கொடுத்ததுலேருந்து நம்ம எல்சிஎம் எடுத்துக்கணும். எல்சிஎம் எடுத்தோம்னா இதுக்கு வந்து எல்சிஎம் வந்து 40 வருது. 40ங்கிறது மொத்த வேலை. இது இருக்கட்டும். அடுத்து வந்து நம்ம வந்து ஒரு நாள் வேலை கால்குலேட் பண்ணணும். ஒரு நாள் வேலை ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு நாள் வேலை கால்குலேட் பண்ணணும். ஒரு நாள் வேலை வந்து ஏக்கு வந்து நமக்கு ஒரு நாள் வேலை 5 கிடைக்குது, பிக்கு வந்து ஒரு நாள் வேலை 4 கிடைக்குது. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கனாக்கா, ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து எத்தனை அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாள் செய்கிற வேலை 9, மொத்த வேலை பார்த்தோம்னா 40. அப்போ ஒரு நாளைக்கு 9 வேலை பார்த்தாங்கனாக்கா மொத்தம் அந்த 40 வேலையை எத்தனை நாளில் பார்ப்பாங்க? இதுதான் வந்து கொஸ்டின். அப்போ இதை வந்து நம்ம வந்து அடித்தோம்னா 4 9 36 பேலன்ஸ் 4 இஸ் டிவைடட் பை 9 நாட்கள். இதுதான் வந்து ஆன்சர். அடுத்த கொஸ்டின் வந்து, ஏ பி இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை 4 நாட்களில் முடிப்பார், ஏ மட்டும் அந்த வேலையை 12 நாட்களில் முடிப்பார் எனில் பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ பி ரெண்டு பேரும் சேர்ந்து 4 நாளில் முடிப்பாங்களாம், ஏ மட்டும் 12 நாளில் முடிப்பாங்க அப்படின்னா பி வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க? இதுதான் வந்து கொஸ்டின். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏயும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 4 நாளில் முடிப்பாங்க. அடுத்து ஏ மட்டும் அந்த வேலையை 12 நாளில் முடிப்பாங்க. இதான் வந்து கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஏனில் அவங்க பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாளில் செய்வாங்க? இதான் வந்து கொஸ்டின். இதுக்கும் போன சம் மாதிரியே மொத்த வேலை கண்டுபிடிச்சி ஒரு நாள் வேலை கண்டுபிடிக்கணும். இதுக்கு மொத்த வேலை பார்த்தோம்னா எல்சிஎம் எடுத்தோம்னா 12,
இதுக்கு மொத்த வேலை ரெண்டு பேருக்கும் மொத்த வேலை வந்து 12. அப்போ ரெண்டுத்துக்கும் வந்து நம்ம வந்து ஒரு நாள் வேலை கால்குலேட் பண்ணணும். ஒரு நாள் வேலை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஏ ப்ளஸ் பி, ஏயும் பியும் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிற ஒரு நாள் வேலை, ஒரு நாளைக்கு மூணு வேலை செய்வாங்க. ஏயும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு மூணு வேலை செய்வாங்க. ஏ மட்டும் ஒரு நாளைக்கு வந்து ஒரு வேலை செய்வாங்க. அவங்க கொஸ்டின் கேட்டது வந்து பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாள் செய்வாங்க. நமக்கு ஏயும் பியும் சேர்ந்து செய்கிற வேலை இருக்குது, ஏ ஒரு நாளைக்கு செய்கிற வேலை இருக்குது. அப்போ இதுலேருந்து வந்து நம்ம வந்து பியோட ஒரு நாள் வேலை கண்டுபிடிக்கலாம். ஏயும் பியும் ஒரு நாளைக்கு செய்கிற வேலை என்ன கண்டுபிடிச்சோம், மூணுன்னு கண்டுபிடிச்சோம். அப்போ நம்ம வந்து ஏயோட ஒரு நாள் வேலை ஒன்றுன்னு இருக்குது. அப்போ ஒன்று ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு மூணு. இதுலேருந்து நம்மளுக்கு நம்ம வந்து பியோட ஒரு நாள் வேலை கண்டுபிடிச்சிடலாம். பியோட ஒரு நாள் வேலை வந்து ரெண்டு. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா மொத்த வேலையை, அந்த வேலையை வந்து பி வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க, பி மட்டும் செஞ்சால் அந்த வேலையை வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ மொத்த வேலை நம்ம கண்டுபிடிச்சது 12. இந்த வேலையை தான் வந்து பி வந்து எத்தனை நாளில் செய்வாங்கன்னு கேட்டிருக்காங்க. பி வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை செய்வாங்க. அப்போ ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை செஞ்சாங்க அப்படின்னா மொத்த வேலை 12. இதை வந்து எத்தனை நாளில் செய்வாங்க, இதான் வந்து கொஸ்டின். 6 நாட்களில் செய்வாங்க. ஒரு வேலையை ரெண்டு நாளைக்கு செஞ்சாங்கன்னா மொத்த வேலை 12. இது எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னா 6 நாளில். 12/2 இது வந்து இஸ் ஈக்குவல் டு 6 நாட்கள். இதுதான் வந்து ஆன்சர். குவஸ்டின் என்னென்னாக்கா ஏயும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 4 நாளில் முடிப்பாங்க, ஏயும் பி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேலையை 4 நாளில் முடிப்பாங்க, ஏ மட்டும் அந்த வேலையை 12 நாளில் முடித்தாங்க அப்படின்னாக்கா பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க, அந்த வேலையை எத்தனை நாள் செய்வாங்க அப்படிங்கிறது தான் குவஸ்டின். அப்போ நம்ம வந்து ரெண்டு பேருக்கு ரெண்டுத்துக்கும் வந்து மொத்த வேலை கண்டுபிடிக்கணும். மொத்த வேலை இதில் வந்து 12. அப்போ ஒரு நாள் வேலை வந்து ஏயும் பியும் செய்கிற ஒரு நாள் வேலை 3, ஏயோட ஒரு நாள் வேலை 1. இதுலேருந்து வந்து நம்ம பியோட ஒரு நாள் வேலை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ மொத்த வேலையை பியோட ஒரு நாள் வேலையோட டிவைட் பண்ணோம்னா பி வந்து எத்தனை நாளைக்கு செய்வாங்கன்னு கிடைச்சிரும். அப்போ 6 நாட்கள் ஆன்சர். அடுத்த சம் வந்து ஏபிசி மூன்று பேர் ஒரு வேலையை முறையே 24 நாட்கள், 6 நாட்கள், 12 நாட்கள். அதை வந்து ஏ வந்து 24 நாட்கள் செய்வாங்க, பி வந்து 6 நாட்களில் செய்வாங்க, சி வந்து 12 நாட்களில் செய்வாங்க. முடிப்பார்கள் எனில் மூவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் செய்வாங்க, மூணு பேர் சேர்ந்து அந்த வேலையை வந்து எத்தனை நாளில் செய்வாங்க அப்படிங்கிறதான் குவஸ்டின். என்னென்னாக்கா ஏ வந்து ஒரு வேலையை 24 நாளில் செய்வாங்க, பி வந்து ஒரு வேலையை 6 நாளில் செய்வாங்க, சி வந்து ஒரு வேலையை 12 நாளில் செஞ்சால் அந்த வேலையை வந்து மூவரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க. இதான் வந்து குவஸ்டின். எப்போதும் போல தான் நம்ம வந்து மொத்த வேலை ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணணும். மொத்த வேலை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், எல்சிஎம் இருப்போம். இப்போ இதுக்கு எல்சிஎம் பார்த்தோம்னா 24. அப்போ அதுக்கப்புறம் ஒரு நாள் வேலை கண்டுபிடிக்கணும். ஒரு நாள் வேலை கண்டுபிடிச்சோம்னாக்கா இதுக்கு ஏக்கு பார்த்தோம்னா ஒரு நாள் வேலை 1, பிக்கு பார்த்தோம்னா ஒரு நாள் வேலை 4, சிக்கு ஒரு நாள் வேலை 2. இதான் வந்து மூணு பேரோட ஏயோட ஒரு நாள் வேலை 1, பியோட ஒரு நாள் வேலை 4, சியோட ஒரு நாள் வேலை 2. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, மூணு பேர் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க. மூணு பேர் சேர்ந்துனாக்கா மூணு பேரையும் ஆட் பண்ணிக்கணும். மூணு பேர் சேர்ந்து ஒரு நாள் செய்கிற வேலை பார்த்தோம்னா 7, 4, 4, 3, 7. மூணு பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு 7 வேலை செஞ்சாங்கன்னா அந்த 24 வேலையை எத்தனை நாளில் செய்வாங்க. ஒரு நாளைக்கு 7 வேலையை செஞ்சால் 24 வேலையை எத்தனை நாள் செய்வாங்க, இதுதான் குவஸ்டின். இப்போ 24/7 இஸ் ஈக்குவல் டு 3/21, பேலன்ஸ் 3/7 நாட்கள். இதுதான் வந்து ஆன்சர். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ ஒரு வேலையை 24 நாளில் செய்வாங்க, பி ஒரு வேலையை 6 நாளில் செய்வாங்க, சி ஒரு வேலையை 12 நாளில் செஞ்சால் அவங்க மூணு பேரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க, இதான் குவஸ்டின். நம்ம எப்போதும் போல் மொத்த வேலை கால்குலேட் பண்ணணும். ஒரு நாள் வேலை கண்டுபிடிச்சோம்னாக்கா ஏக்கு ஒரு நாள் வேலை 1, பிக்கு ஒரு நாள் வேலை 4, சிக்கு ஒரு நாள் வேலை 2. அவங்க கேட்டது மூணு பேர் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் செய்வாங்க. மூணு பேர் சேர்ந்து ஒரு நாள் செய்கிற வேலை 7. அப்போ ஒரு நாளைக்கு 7 வேலை செஞ்சாங்கன்னா மொத்த வேலை 24. 24 வேலையை எத்தனை நாளில் செய்வாங்க. அப்போ 24/7, 3/7 நாட்கள். இதான் வந்து ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன் பார்த்தோம்னா ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களில் செய்து முடிப்பார், பி என்பவர் ஏயை விட 25% அதிகம் திறமை உடையவர் எனில் பி மட்டும் அந்த வேலையை செய்து முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி ஏயோட வேலையோ அல்லது பியோட வேலையோ யாரோடைய ஒரு வேலையை கொடுத்து இன்னொருத்தவங்க வந்து அவங்களோட இத்தனை சதவிகிதம் அதிகம், அவங்களோட இத்தனை சதவிகிதம் திறமையானவங்க அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னாக்கா எப்படி போடணும்னா
இதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏங்கிறவங்க 20 நாளில் முடிப்பாங்க, பீங்கிறவங்க இத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு சொல்லலை, ஆனால் அவங்க வந்து ஏஐ விட 25% அதிக திறமை உடையவங்கன்னு சொல்லியிருக்காங்க. 25% அதிக திறமையுடையவங்கன்னு சொல்லியிருக்காங்க. பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாளில் செய்வாங்கன்ட்டு இதுதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்படி கொடுத்தாங்கன்னா, இப்போ ஏங்கிறவங்க 100% செய்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். அப்போ பீங்கிறவங்க அவங்களோட 25% அதிகம் செய்வாங்க. 25% அதிகம்னா 125% கிடைக்கும். இந்த மாதிரி சம் கொடுத்தாலே, இதுதான் வந்து அவங்க கொடுத்த கொஸ்டின்னு. ஏங்குறவங்க ஒரு நாளைக்கு 20 ஒரு வேலையை வந்து 20 நாள் செய்வாங்க. பீங்கிறவங்க அவங்களோட 25% திறமையானவங்க எனில் பி அந்த வேலையை எத்தனை நாள் செய்வாங்க, அது மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்கா 20% 100% பீங்கிறவங்க அவங்களோட 125% ஏன்னா 125 நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இதை வந்து அப்படியே நம்ம வந்து போட வேண்டியதுதான். 20 அவங்க எவ்வளோ வேலை கொடுத்துருக்காங்களோ அப்படியே போட்டுட்டு இன்ட்டு 100 இவங்களோட வேலையோட அளவு இஸ் டிவைடட் பை அவங்க எத்தனை 125% அதிகம் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் இங்கே 125% கூடங்கிறதுனால 125% எடுத்துக்கிறோம். அந்த 125 இங்கே போட்டுக்கணும். 100/125 20 × 100/125 போட்டுக்கணும். இதான் அந்த மெத்தடு. அவங்க என்ன எத்தனை நாட்கள் யாருக்கும் கொடுத்துருந்தாலும் எத்தனை நாட்கள் கொடுத்துருக்காங்களோ 20 × அது வந்து 100%. அவங்க எத்தனை 100% கூட கொடுத்துருக்காங்களோ 125 கொடுத்ததுனால 125% எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். இதை வந்து நம்ம படித்து போட வேண்டியதான். 4×25 = 100, 5×25 = 125. அப்புறம் இந்த 5 வந்து அடிக்கலாம். 1×5 = 4×5 = 20. இப்போ 4×4 = 16 நாட்கள். இதுதான் வந்து ஆன்சர். 16 நாட்கள்ங்கிறது பீல இருக்குது. இந்த மாதிரி ஒருத்தவங்களோட வேலையை கொடுத்து இன்னொருத்தவங்க வந்து அவங்களோட இத்தனை 100% அதிகம் 100% கொடுத்து அவங்க வந்து இவங்களோட 100% வந்து அதிக திறமையுடையவங்க அப்படின்னு கொடுத்தாங்கனாக்கா இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். 20 எவ்வளோ வேலை கொடுத்துருக்காங்களோ அதை கொடுத்துட்டு அவங்களோட 100% எடுத்துக்கிட்டு அவங்க எத்தனை 100% திறமையை அதிக திறமையானு கொடுத்துருக்கிறதுனால 125 எடுத்துக்கிறோம். அது அப்படியே 20 × 100/125. 100ங்கிறது நம்ம இவங்க வேலையை 100 எடுத்துக்கிட்டோம். அப்போ இவங்களோட இவங்க திறமையானவங்க எத்தனை 100% திறமையோ அந்த தரக்கு நம்ம ஆட் பண்ணிக்கணும். இங்கே 25 கொடுத்ததுனால 100 × 25 ஆட் பண்ணிக்கிட்டு 125 எடுத்துக்கிட்டோம். இப்போ 20 × 100/125 இது அடித்தோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் வந்து ஃபைனல் ஆன்சர். காலமும் வேலையும் இந்த சாப்டரில் பார்த்தோம்னா ஒவ்வொரு சம்மும் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாங்கள் வந்து வீடியோவில் வந்து ஒரு 4 சம் அப்லோட் பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இன்னும் முக்கியமான சம்லாம் அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ.